திருச்செந்தூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினரால் கலேபரமான காவல் நிலையம் உறுப்பினர் சேர்க்கைக்கான இருதரப்பு உட்கட்சி மோதலால் இருதரப்பினரும் காவல் நிலையம் குவிந்ததால் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சி பொறுப்பாளர்களை நியமித்து கட்சி பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே கடும் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் கட்சி உறுப்பினர் சேர்க்கை நடத்துவதில் இரு தரப்பினராக மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அஜிதா ஆக்னல் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதிலும் தன்னை மாவட்ட பொறுப்பாளர் என கூறிக்கொண்டு தன்னிச்சையாக கட்சி பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தொகுதி பொறுப்பாளர்கள் கடும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வரும் 1-இன் தேதி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதற்காக பணிகளை தொகுதி பொறுப்பாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். அதேவேளையில் மற்றொரு தரப்பினர் தூத்துக்குடி தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் வரும் 30-இன் தேதி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதற்காக காவல் நிலையத்தில் அனுமதி கோரி மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கட்சி தலைமையின் அனுமதியுடன் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த் தலைமையில் கட்சியினர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகார் மனுவில் கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பெயரை கூறி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதாகவும் அந்த கூட்டத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு கட்சி பொறுப்பேற்காது எனக் கூறியும் புகார் மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இருதரப்பினருமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் அனுமதி கேட்டு காவல் நிலையம் குவிந்தனர். சுமார் 50-க்கும் மேற்பட்ட தவகவினர் அங்கு குவிந்ததால் அப்பகுதியில் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தலைமையிடம் இருந்து நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கான அறிக்கையுடன் வர அறிவுறுத்தி இருதரப்பினரையும் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கட்சி தலைமை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரை நியமித்து கோஷ்டி மோதலை தடுத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.